நண்பர்களே, என்னாச்சுன்னா இந்த பார்சல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துருங்க. இப்போ இந்த பார்சல் பிரிக்க போகிறேன். இந்த பார்சல் வந்திருக்கு, இதில் ஓட்டப்படு வந்திருக்கு. இதில் வந்து என்ன பேர் போட்டிருக்கு? ஏதோ உள்ளே உள்ளூர் பிளாக் நாமக்கல். உள்ளூர் பிளாக்ஸ் நாமக்கல். உள்ளூர் பிளாக்ஸ் நாமக்கல். இது என்ன பேர்? நாமக்கல் லிவிங் பிளான்ஸ். லிவிங் ஒரு செடி அனுப்பியிருக்காங்களாம். செடியா? ஆமாம், அதனால் கவனமாக இருக்கணும். இது வந்து அவன் முதல்ல சொன்ன அர்த்தம் வேற. லிவிங் கிளாஸ்ன்னு எது சொன்னான்? அது நினைச்சுன்னா உயிரோடு இருக்கிற பொருள்னு சொன்னான். அதனால் நான் எந்திரிச்சு தான் பிரிக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் உட்காந்து பிரிங்க? செடி தான். ஒழுங்காக சொல்லுங்களே. செடி தானே உட்காந்து பிரிங்க. சும்மா இரு. சின்ன செடியா பெரிய செடியா? மாதிரியா இருக்கும்ல? செடி தானே, உருண்டையா இருக்கும். உருண்டை செடி, தேங்காய் செடி. தண்ணிக்குள்ள பாசி போல என்ன அனுப்பியிருக்கான்? உள்ள டப்பா மாதிரி இருக்கு. உள்ள பாருங்க, டப்பா இருக்கு. அது பொடி பொடி பாம்பு குட்டியா இருக்கும். சி அவர் அது உழுது பாரு. செடிதான். லுவிங் என்ன செடி? லிங்டோகோமியா செடி. மாதிரியா இருக்கு. அதான் ஒரு மாதிரி செடி. ஏய், நல்லா இட்டு பட்டினா அதை போட்டு பிக்காதீங்க. செடியை மட்டும் எடுங்க. செடிதான் உள்ள மாட்டி இருக்குல்ல. அடி, இந்த இதை பிடிச்சி தூக்குங்க. அத்திமர செடி மாதிரி இருக்கு. முளப்பயிர் மாதிரிலாம் இருக்கு. அத்திமர செடி. அது வந்து விதையா தந்திருப்பாங்க நினைக்கிறேன். முளையச்சு பாய். அத்திமர செடி பதிருங்க. என்ன அனுப்பிடுவாங்க? காஞ்சி இருக்கு, கொஞ்சம் பச்சை பச்சையா இருக்கு. உள்ள என்ன இருக்கு? அன்புள்ள ஜிபி முத்து அவர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தில் வேலூரிலிருந்து உள்ளது சேனலில் இருந்து தங்களுக்கு ஒரு மரக்கன்று அனுப்பியிருக்கேன். மரக்கன்று அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ள நீ லிவிங் கன்வென்ஷன் சொன்னியிருக்கேன். நீ லிவிங் கன்வென்ஷன் உயிரோட பொருள் சொன்னியிருக்கின்ற தாவரம் என்ன என்ன போட்டிருக்கு? உள்ளூர் பிளாக்ஸ் அந்த சேனல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. தங்களுக்கு ஒரு மரக்கன்று அனுப்பியுள்ளோம். தயவு செய்து அதை நடவும், ஒரு வீடியோவும் போடவும். நன்றி. இப்படிக்கும் உள்ளூர் பிளாக்ஸ். ஆ, இந்த மரக்கன்று அனுப்பிங்களோ. ரைட் ரைட்டு. நான் இதை வேற இடமும் நினச்சிட்டேன். இவனும் இவனும் பயங்கட்டும் பார்த்துங்க. எனக்கு இந்த மரக்கன்று அனுப்பிங்க. நீங்கள் அனுப்பி நாளாயிட்டு கன்று வந்து கொஞ்சம் ஈரமும் இருக்கு. கண்ணு ஈரமும் இருக்கு. கண்ணும் ஈரமும் இருக்கு. கொஞ்சம் இதாயிட்டு கண்டிப்பாக இந்த இந்த மரக்கண்ணை நான் வந்து கண்டிப்பாக வைக்க. பச்சை இருக்கு. இங்கே அனுப்புற கண்ணில் வந்து பச்சை இருக்கு. ஆனால் மரம் கொஞ்சம் வளைஞ்சி கிழிஞ்சி போயிட்டு இதை வந்து நிமித்தணும். நிமித்து வச்சு தான் செய்ய வரும். நிமித்து கண்டிப்பாக வைக்கணும். உங்கள் கண்ணை வந்து அனுப்பிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கண்ணை வைக்கணும். என்ன இது அத்திமர கண்ணு? நான் இது ஒரு நல்ல இடத்த பார்த்து வைக்கணும். ரைட்டு. உங்கள் பாக்ஸில் ஆ ரெண்டு பாக்ஸ் கடையில் இருக்கு. அழகாக வளரும். உன் பாக்ஸ் கடையில் வைக்கணுமா? வணக்கம். இங்கே உங்கள் உங்கள் ரெட்டரை வச்சுருக்கிறேன். இந்த 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 பார்சல் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துருங்க. இது பார்சல் வந்து எப்படி நாள் இருக்கும்? பேப்பர் ஐடி ஹிட்லர் 300. பேப்பர் ஐடி ஹிட்லர் 300. மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோவில் மலைக்கோட்டை திண்டுக்கல். பேப்பர் 300. ரைட் 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 ரைட்டு. என்னையா அனுப்பியிருக்க நீ? என்னது சி? ஏ பேர போவான் இல்லை. என்னது இது சி? தட்டு வைக்கல. எறும்பால இருக்கவா? வர முடியாது. இப்ப வந்து இதாயிரும்.
பேப்பர் ஐடி ஐடி டிஜிட்டல் 300 அவ்வளோ எறும்பு பாருங்க. ஐயோ எறும்பாயிட்ட. இந்த பார்சல் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இந்த பார்சல் வந்து என்ன போட்டிருக்கு? மைக்கு வச்சிருக்கா? ஜிபி முத்து என்னவோ போட்டிருக்க. சங்கமா? ஏதோ சங்கம் போட்டு. முன்னேற்ற சங்கம். சரி, ஜிபி முத்து முன்னேற்ற சங்கம் எந்த ஊர்? ராமநாடுபுரம். ஜிபி முத்து முன்னேற்ற சங்கம் ராமநாட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த பார்சல் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. நீங்க பொருள் அனுப்பிங்க. என்ன பேரு? ஜிபி முத்து முன்னேற்ற கழகம். ஜிபி முத்து முன்னேற்ற கழகம் ராம்நாடு. ராம்நாடு ராம்நாடு ஃபிளிப்கார்ட் கவர்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ குப்பை சாப்பிட்ட. இது எங்கேயோ சாப்பிட்டு ஆடு பண்ணி சிக்கது. அது ஊர் ஊரா புரக்கி எடுத்திருக்கான். இந்த பேயில போவான பாருங்க. சி, இதே சோழி டீ குடிச்ச கப்பு கிப்பு பாருங்க. கப்பு கிப்பு குப்பை. நல்லதையும் அனுப்பிடுறேன், கெட்டதே அனுப்புறான். மருந்து பட்டில இருக்கு, கண்ணு குத்துருக்கு, ஒண்ணுமே இல்ல. உள்ள காலையில ரெண்டு முடி, மாலையில ரெண்டு முடின்னு போட்டுருக்கு. குடிக்கியா? ரெண்டு முடி வருமா? குப்பை. அவ்வளவு குப்பையா இருக்கு. சாக்கு. இந்த இந்த பையன் எதுக்கு எனக்கு? அதை வச்சிருங்க, சந்தைக்கு போதுக்கு உதவும். சந்தைக்கு இத இந்த பையில நான் இது என்ன பாருங்க, பால் பாட்டில். நீ எதுக்கு இன்னும் குடிக்க? சவுண்டே ஒரு மாதிரி. எத்தனை ஒட்டு அனுப்பி நாளாயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி தில்லி தோசை. பார்த்தாலே ஒரு மாதிரியா வரல. அது திறந்து லைட்டா குடிச்சு பாருங்க. நீ குடிச்சு பாருல பரவாயில்ல, பண்ணி போயிடல. இந்த பாருங்க, திறந்து போல மோந்து பாருங்கண்ணே. சி, எல்லாரும் என்ன ஒண்ணு ஒன்னா ஊத்தி அனுப்பிப்பாங்க நீங்க. என்னது என்னது? மஞ்சள் மஞ்சள் இருக்கு. மஞ்சள் வெள்ளை இருமே. மஞ்சள் வெள்ளை வந்து கெட்டு போய் மஞ்சள் கிள்ளி சாசு நினைக்கிறேன். வந்து பாருங்க, மூடி துறங்க. மூடி கடைஞ்சிருச்சு. திறந்து வைக்காங்களே. சி, திறந்து கொஞ்சம் கீழே ஊத்தி வருங்க. வாடகை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாடகை இது நல்ல சிப்ஸ் அனுப்பியிருக்கான். பிளிப்கார்ட்ல அனுப்பியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. ஊத்துங்க. நெய்யா இருக்கு.
நெய் முட்டையா இருக்கும். இந்த நெய் மாதிரி நெய்யுங்க, நெய் முடிச்சு போல. என்னது நெய்? நெய் கெட்டு போச்சா? நெய் மாதிரி ஒரு மாதிரி நெய் கெடாதுண்ணே. அப்ப டால்டாவா இருக்குமோ? என்ன மாதிரிதான் இருக்கு. தூக்கி வீசிருங்க. சி குப்பைய குப்பையில போட்டு போறேன் நான். அது என்ன சொல்றது? குப்பையை வந்து குப்பையோட குப்பையெல்லாம் ஆக்கல, காட்டுல இருக்க அந்த குப்பையை எடுத்து நான் ஒரு இடத்துல குப்பையெல்லாம் போட்டு போவேண்ணா. ஆமா. சி இது என்னமோ, இது சிப்ஸ் திங்கியா பொடி திங்கியா? அவன் ஏதோ வடிக்கிற மாதிரி அனுப்பியிருக்கான். இதுல என்ன போட்டு அனுப்பினோம்? லெட்டர் உள்ளது லெட்டர் தானே? உள்ளது லெட்டரா இல்லையா? அந்த லெட்டருங்க லெட்டர் வச்சுனோம்ல. லெட்டர் இல்ல, லெட்டர் அனுப்பல எனக்கு. இந்த பாட்டுல ஒரு உருண்டையா இருக்கு, என்னன்னே தெரியல. வந்து நாளாயிட்டு எனக்கு உருண்டைப்பட்டுது. பேர்லாம் படிக்க வேண்டாமா? பேர்படி பேர்படி. ஏன்னா தள்ளி இருக்கேன். நவீன், நவீன் மெயின் ரோடு கோடீஸ்வரர் நகர் அளந்தேன். நவீன் மெயின் ரோடு கோடீஸ்வரர் நகர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பிரச்சனை தெரியும். சந்தோஷம் தைலமா இருக்கும். என்ன ஊருக்கு ஒட்டு? எவ்வளவு கனமான ஒட்டு! இந்த கிளிக்கு நான் ஒரு ஆள் வைக்கணும் போல இருக்கு. எத்தனை ஒட்டு! என்னவே ஒட்டிருக்கா போட்டு எங்க போய் கிளிக்க முடியும்? பிடியல எதனா பிடிக்க? பிடி பிடில ஏதாவது போ. கை எங்க விடுற புடின்னு? ரொம்ப முக்காயினே ஒன் சுந்தருங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஒரு சீனி சாக்க உள்ள சுத்தி வச்சிருக்கான் பாருங்க. இனிக்குமான சாக்கு நக்கி மாதிரி இல்லமா? அந்த தண்ணி இருக்க தண்ணி வாயில ஊத்துறேன். வாயில குடி கழுவி குடி. என்ன பாட்டுல தெரியுமா? பால் பாட்டுல. வெறும் பாட்டுல எனக்கு பால் ஊத்தி குடிக்கலாம். தலையில அடிச்சு உடைக்குது. வாந்த அடிச்சு உடைக்கணும். நல்ல அடிச்சு இல்ல பாட்டுக்கு படிங்க. இங்கிலீஷ்ல போட்டிருக்கி. ஐயோ படி. First time in South Tamil Nadu. ஹே தலைவரே, எப்படி இருக்கி? எப்படி இருக்க? உங்கள் அன்பு எப்போதும் வேண்டும் எனக்கு. நாங்கள் மில்க் இந்த பாட்டிலில் தான் சப்ளை செய்கிறோம். இப்படிக்கு நவீன் பால் வந்து இந்த பாட்டில் தான் சப்ளை பண்ணுறாங்கண்ணே. அப்படியா? அசமாக அனுப்பியிருக்காங்க. நீ யோசிச்சு. நோ வாட்டர் நோ போட்டுருக்கு. தெரியாமலே விட்டேன். அனுப்பிடுங்க. நான் இந்த பாட்டுல பாக்கல. நான் நீங்க உள்ள ஏதோ குடிச்சு விட்டு எனக்கு அனுப்பிடுங்க. ஏசி விட்டேன். சாரி சாரி, மன்னிச்சிருங்க. இல்ல நான் தெரியாம ஏசிப்படல. எல்லாம் இந்த பேர போல அனுப்புறது அதுதான். இல்ல நில்லி ஆல்பர்ட். ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஜென்ஸ்லைன் ஜென்ஸ்டைன். ஆல்பர்ட் ஜென்ஸ்டைன். ஆல்பர்ட் ஜென்ஸ்டைன். ஆல்பர்ட் ஜென்ஸ்டைன். வெள்ளையாபுரம் 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 ராமநாதபுரம் ராஜநாயபுரமா? என்னதுல வர வர அட்ரஸ் ஒழுங்கா பண்ணி ராமநாதபுரம்
ராமநாதபுரம் ஈ போட்டிருக்கு. அது ஈதான், ஈ ராமநாதபுரம். ராபர்ட் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் போட்டிருக்கு. மாத்தி வாசி சும்மா இல்ல. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் அப்படியே மாத்தியே சொல்ற. என்ன ஐன்ஸ்டீன் அப்படின்னு வாய பாரு வாய. அது வந்து தூய தெய்வம் தெரியாது. நான் இம்ம யாருமே இல்ல என்ன படத்துல வச்சு அனுப்பிருக்க நீ இழுத்துச்சு அறுத்துமா செத்த பையில தண்ணி விடுற மாதிரி சீப்பி முத்து முடிச்சிருக்கான். உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கணிச்சு அடைஞ்சிருக்காரு. என்னது வத்தபடி, என்னது வத்தபடியில மூக்கு போடி திறந்து பாருங்க. எல்லாத்தையும் திறந்து திறந்து சொல்லாதுல அப்படி மாந்து பாருங்க. அப்படி இழுங்க மூக்கு வச்சு. மாய் பொடி என்ன பொடின்னு தெரியலையே. இது பச இருக்கு பச. மிளகா பிடியில பச்சை பிடிச்ச கழிச்ச உள்ள யாருது ஏ பேர. இந்த படமா அனுப்புறானுவா? இந்த இந்த படத்தை பார்த்து பார்த்து ஏன் இதை பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு. சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஆமா அப்ப மாத்தி அமைச்சிருவோமா? மாத்தி அமைப்போம். உனக்கு அமைப்பு மாத்தி அமைப்பு ஜாமான் துணை. கொஞ்சம் வேற வாக்கியம் மட்டும் போடுங்க. இவரே அதே போடாதீங்க எனக்கு. தலைவரே நீங்க நல்லா இருக்கீங்களா? கலா உங்க கண்டுபிடிங்க கலா உங்க நல்லா இருக்கீங்களா? கலா உங்கள் கட்டு விரிய பாம்பு உங்களை கூட்டுட்டு விரியா. என்னது படி தலைவர் நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க கட்டு விரிய நலமா உங்கள் கட்டுமையா பார்க்க ஆர்வமாக உள்ளேன். சாதனம் பெருசா இருக்கு. பெருசா பெருசா இருக்க தொங்குதா? இவ்வளவு தொங்குதா? பாக்கியா வந்து யார் காரணம் எனக்கு என்னவோ நீங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். யாருக்கு தொங்குதா? இல்ல அது பெரு நானா காரணம். அது அவன் அங்க போய் கேள்ல புகழ மரல. அவனுக்கு பெருசா இருந்தானா ஏதா இருந்தா எனக்கு என்ன பத்தி? உங்களை உங்க தலைவரை உங்கள் கட்டுறியான் சைஸ் என்ன? தலைவரை உங்களுக்கு எத்தனை குண்டு குண்டு? நான் தான் 100 குண்டு கிடக்குன்னு வந்து எண்ணி பாக்கியா வந்து தலைவரை பார்க்கும் போது எனக்கு என்னை அறியாமல் கிரைன் தூக்குறது. கிரைன் தூக்குதா? கிரைன் தூக்குதா? இல்ல என்ன தூக்கணும்? கிரைன் கீழே தூக்குது. அது ஸ்டார்டிங் பொசிஷன். அப்படியா? ஸ்டார்டிங் பொசிஷன் எல்லாம் தெரியுது உனக்கு. உங்கள் முகத்தை கழுவிய பிறகுதான் உங்கள் முகத்தை கழுவிய பிறகுதான் ஆகிறது. என்ன பால் வெறும் டப்பா? ஊரை தீக்கிச்சு கீச்சு பத்தி பாக்கிட்டு எல்லாம் அங்கே வருது. வெத்து தீப்பட்டி அமிசால ஆர்டர் பண்ண ஏதோ பார்சலோட இதை உள்ள பிச்சு போட்டிருக்கான். எச்சி பாக்கு பேட்டரி ரேட்டு மாத்திரை ஒன்றும் இல்லை. போ இதுக்கு ஒரு பில்லு 25 ரூபா 60 பைசா 147 ரூபா பில்லு ஒன்று வந்திருக்கு. என்ன வேணும் தின்னான்னு தெரியல. இது அமிசால போய் வாங்க முடியாது. உங்கள் முகத்தை கழுவிய பிறகுதான் சாந்தமாகிறது. உங்க முகத்தை கழுவி சாந்தமாகுதா? கிரேன் தூக்குதுல அவங்கள பார்த்தாலே முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சாந்தமாகுதான். பேஜில போவான். இல்ல நான் சொல்றேன் கேள்வ. அதை அப்படி நான் பிடிச்சி காலை டீ பொடியில பாலுக்கு போய் அதை வச்சு குடியில சூப்பரா இருக்கும் உனக்கு. பாரு தலைவரே, நான் அனுப்பிய மருந்தை தேய்க்கவும். மருந்து எங்க அனுப்பியிருக்கான்? இருக்கலாம் வெள்ளை இருக்கலாம் வெள்ளை மருந்து. என்னெல்லாம் வெளியே அனுப்பியிருக்கா? காரணத்து கொண்டும் அந்த இருவரிடம் மட்டும் கொடுக்க வேண்டாம். யாருடைய ஆனந்த கோவிலுமா? ஓ அவளிடமா? சரி 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 கொடுக்க வேண்டாம். தேவைப்பட்டால் ஆனந்துக்கு கொடுங்கள். ஆனந்த் மணின்னு போட்டிருக்கோம். அவன் எண்ணி போட்டு சொல்றான் பாருங்க. குங்கடா என்ன தொடர்பு? அவங்க கூட என்ன தொடர்பு? அது தொடர்பு வேற மாதிரி தொடர்பு இருக்கும். அதுல இல்லவும் சொல்ல முடியாது. அப்புறம் துப்பாக்கி படம். அப்புறம் துப்பாக்கி படம் முத்தானம் 30 கவிதைகள் 5 5 10 குத்து ரம்மன்ல 3 3 6 இருக்கான்னு பாரு. 4 3 7 வாயில
இப்படி கேக்குறீங்களா? உங்க லூசு முட்டா பையனுள்ள வாயில உட்காந்து அதை கேளுட்டு நல்லதான் பேசி போல கல்வி நல்ல எழுதுற தலைவரே நல்லா இருக்குங்க. லாஸ்ட்ல வந்து வாயில அது போய் வாயில பேலு இது போய் பண்ணி ஒண்ணு ரெண்டு உன் கவட்டைக்குள்ள கரண்டு அவன் கரண்டு பிளக்கு மடி கரண்டேடு வந்து யானைக்கு இருக்கு தும்பிக்கே மான் மேல வைங்க நம்பிக்கை. யார் மேல? மான். மான் மேல. மான் என்னது? ஓ அந்த மான் மேலயா? அதுல நம்பிக்கை வைக்கப்பதால நாலு பேர் இருக்கு. இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காய்ஸ் வெள்ளையாபுரம். சரி இது மாதிரியே வரைஞ்சிருக்கோம். நம்ம யாரு எப்படின்னா மண்டைய ஆணை பார்த்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏற்ற உண்டா உண்டா வெறும் அப்பா படத்தை இப்படி வரைக்கீங்கல்ல இந்த படத்தை உட்காந்து வரைய இது உன்னுடையதே உனக்கு பார்க்க அசிங்கமா இல்லையா? உனக்கு பேல போனவா இங்க இது இது வேண்ட மாதிரி அது வேண்ட மாதிரி வந்துருக்கானுவா போக்கான மாறுவா இதுல வேற படத்தை தலைவர் காமிக்கலங்கானுவா இது இந்த படத்தை காமிச்சிட்டாலும் உங்களுக்கு இது என்னது பேட்டரி ரீசார்ஜ் பெரம்பலூர் பேட்டரி ரீசார்ஜ் பெரம்பலூரா என்னது பேட்டரி 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 ரிச்சார்ட் பெரம்பூர் சென்னை பேட்டரி ரிச்சார்ஜ் பெரம்பூர் சென்னை அனுப்பிங்க நினைக்கும் பார்ப்போம். இது இது ரொம்ப நாள் ஆச்சு. ஓபன் மேல உள்ளது படிங்க. தலைவரே பார்சலை வீடியோவில் ஓபன் செய்யுங்கள். குழந்தைகளுக்காக சிறிய ஒரு பரிசு பார்சல் உள்ள கடிதத்தை மணி அல்லது ஆனந்தம் படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பார்சல் வந்துருக்கு பார்த்துருக்கேன். நீங்கள் அனுப்பிடுங்க கண்டிப்பாக நான் அதை வந்து நான் பிரிக்க நீங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் அனுப்பிடுங்க. ரைட்டு தண்ணிக்குள்ளே பாசி போல எங்கே போய் ஓப்பன் போட்டிருக்கு பாருங்க. நாங்கள் அதான் ஓப்பன் அடிக்க அங்கே அதை போட்டிருக்கலாம். அவங்க சொன்னமே ஓப்பன் பண்ணுங்க. எங்கே போய் எங்கே பண்ணோம்? அண்ணா போட்டிருக்கு பாருங்க மேடம் அங்கே தான் ஓப்பன் பண்ணும். இங்கே இங்கே பண்ணோம் ஓப்பன் போட்டு பா. நீ நிறைய பெட்டி மேல இருக்கு கீழே இருக்கா? பெட்டி மேல் பெட்டி கீழே எடுத்துதான். ஏ அம்மா இந்த லெட்டரை படிக்கக்குள்ள போதும்போது ஆயிரம் போல இருக்கு. எனக்கு உங்களை வாழ்த்து எழுதி இருக்கப்பா. எவ்வளவு லெட்டரி பண்ணி உங்களை வாழ்த்து தான் எழுதியிருக்காரு. சூப்பரா எழுதியிருக்கிறேன் தலைவர். மாஸ்க்கு மாஸ்க்கு பிள்ளைகளுக்கு வந்து என்ன அழியில போற அனுப்பிடுங்க. அழியில போற நிறைய அழியில போற அனுப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு அழியில போறோம் இந்த இந்த இது முட்டாயும் அனுப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படி லெட்டர் படி. அன்புள்ள மணியல ஆனந்த படிக்கடி சரிப்பா. அன்புள்ள ஜிபி முத்து அவர்களுக்கு நீங்கள் நலமா? நான் என்னுடைய குடும்பத்தார் நலம். ஆனந்த் ப்ரோ மற்றும் மணி ப்ரோவை கேட்டதா சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தாரை கேட்டதா சொல்லுங்கள். நானும் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன். என்னுடைய சேனல் பேர் கேமிங் சேனல் போல இருக்கு. டெல்டா பேட்ரி கேமிங் சேனல். வீடியோவை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். உங்கள் வீடியோவை பார்க்கும்போது என்னுடைய கஷ்டம் சோகம் அனைத்தும் மறைந்து போகும். நீங்கள் மிகவும் நல்லவர். நீங்கள் லெட்டரை படித்துவிட்டு எதுக்கும் கவலைப்படாமல் மற்றவர்களை திட்டுவதோடு நிறுத்திவிட்டு அவர்களுக்கு கொரோனா எதுவும் வரக்கூடாது என்று சொல்வீர்கள். அதுவே உங்கள் நல்ல மனசு. ஓ உங்கள் டான்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன டான்ஸ்? நான் சும்மா அப்படி இப்படி ஆடுவேன். நம்ம அப்பா கணேசன் அவர்களை கேட்டதாக சொல்லுங்கள். அப்பா கணேசனா? உங்க அப்பா மனைவியையும் உங்களுடைய வீடியோவை தினசரி பார்த்து சிரித்து மகிழ்வோம். அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மற்றும் ஆனந்தும் அனிப்ரோவுடன் எங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிட வேண்டும். தலைவரை நீங்கள் எப்போது வேற வரலாம்னு தான் ஒவ்வொருவரையும் உங்களை வைத்து கிண்டல் செய்கிறார்கள். வேற லெவல் தானே போட்டிருக்கு. லெவன் சீக்கிரம் படிக்க நேரம் வாரம் இல்லைங்கண்ணே. நீ படிக்கலா? வேகமா படிக்கலா? டைம் போயிட்டு வாரம் இல்லைங்க.
கிண்டல் செய்கிறார்கள். நீங்கள் அதை அதையும் பொருட்படுத்தாமல் சூப்பர் ஸ்டார் போல் என் வழி தனி வழி என்று இருப்பீர்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தலைவரே. நீங்கள் ஒரு ரூபாய் டான்ஸ் மிகவும் பிடிக்கும். ஒரு ரூபாய் டான்ஸ் என்னது? நெத்தில ஒரு ரூபாய்க்கு அடிப்பிய என்னுடைய சேனல். சரிப்பா சொல்லிடுறேன்ப்பா. தலைவரே, உங்களுடைய பழைய வீடியோவை பார்த்தேன். நீங்கள் இன்னொரு முறை இப்படி செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதொழுது இருங்கள். எல்லாருடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் தான் நீங்கள் எப்போவுமே மாஸ் தலைவரே. ரைட். கவிதை, உடங்குடியில் பிறந்தது ஜிபி முத்து. நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச சொத்து கடலில் உள்ள அனைத்துமே முத்துல்ல. உடங்குள்ள இருப்பவரே எங்கள் ஜிபி முத்து. இந்த லெட்டரை தயவு செய்து வீடியோவில் போட்டு படியுங்கள். நீங்கள் கார் வாங்கியதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மேலே 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 வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் ரசிகன். உங்கள் அன்பு ரசிகன் நன்றி விலாசம். அதுக்கப்புறம் தலைவர், நீங்க போன் செய்யுங்க, இல்லைன்னு நான் உங்களை பார்க்க உடன்குடிக்கே வந்து விடுவேன். மறக்காம கால் பண்ணுங்க தலைவரே. எனக்கே வேதந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்காக ரொம்ப வாழ்த்து அனுப்பிடுங்க. உங்க லெட்டரை படிச்சு ரொம்ப ரொம்ப மன ஒரு குளுமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. ரைட்டு, கண்டிப்பா இந்த இந்த அழிதப்பறம் நான் பிள்ளைகிட்ட கொடுக்க அவங்க அழிப்பாங்க. சரி, நான் இப்போ இந்த லாஸ்டா இந்த இந்த பார்சல பிரிச்சிடுறேன். என்ன பிரிச்சிடுறேன்? ஏ அம்மா, பல பல நாள் ஆயிட்டு போல இருக்க. ஏன்னா பார்சல் என்னது? அது வந்து இது வச்சிருக்கு, சூனி வச்சிருக்கு. என்னது சட்டி வித்தியாசமா இருக்கு? உண்டியல் நினைக்கணும், காசு இருக்கான்னு பாருங்க. நாளாயிட்டு போல இருக்க. எரிஞ்ச துணி பேயில போவான் சட்டி. ஏ சட்டிய பாருங்க. இல்ல இந்த சட்டியா நீ போட்டு நீ கொலையில போவான் பாருங்க. அவ்வளவு சூடா உனக்கு ஏல போவான். சிரட்ட செருப்பு, பிஞ்ச பிஞ்ச செருப்பு. நவட்டி அவட்டியா போக்கால போக்கால உட்காந்து இருக்கான் பாருங்க. அவட்டியா இல்ல, பிளிப்கார்ட்ல ஏதோ புதுசு இருக்கு எடுத்து கையை உடைய. பிளிப்கார்ட் இல்ல இல்ல, பிளிப்கார்ட் தப்பு சொல்லி நீ நீ கையெடுத்து எடுத்து எல்லாத்தையும் ஓட்டு வைக்க. நீ என்ன நீ தனியா இருக்கு, லீக்கே இருக்கும். இதுல வந்து லெட்டர் காமிக்கல. ஏ அவுச்ச முட்டையை அனுப்பியிருக்காங்க. ஏ பண்ணி பயல பண்ணி பயல முட்டையை வெளியே போடுங்க. முட்டையை வெளியே போடுங்க. இப்ப வாடகை மட்டும் பாருங்க, செத்தான். இந்த வாடகை அடிக்கி காமிக்கலன்னா அடுத்தப்ப வந்து செத்த எலி அனுப்பிடுவாங்க. பயமா இருக்கு எனக்கு. இந்த பாருங்க இல்லை அவுச்ச முட்டையை பாருங்க பாருங்க. தெரியலண்ணா, கீழே போடுங்க, அப்படின் தெரியும். முட்டை முழுசா இருக்க. ஏ அம்மா, முட்டை அவுச்சமா இதெல்லாம் சப்பி இருக்கு. இது ஏன் போட சொன்ன நீ போக்கலா? உங்களுக்கு வேலை இல்ல இல்ல, இதெல்லாம் செய்யுங்க. இப்படி இதுன்னு உண்டியல் மாதிரி இருக்கு. படைச்சு பாருங்க, ஒரு மாதிரியா இருக்கு. அநேகமா எரிச்சவங்களோட அஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சாம்பல ஆமல இல்ல இல்ல ஆமல இருக்கு உனக்கு. அஸ்தி சாம்பல் மாதிரி இருக்கு. என்ன செய்ய கையில போட்ட போக முடியும். சரி தண்ணிட்டு கழுவிட்டு தான் போவேன். எப்படிதான் ரோசனை வருதோ இந்த இதெல்லாம் செருப்பு அனுப்புறது, சட்டி எரிச்சு அனுப்புறது, இப்படி கலசத்தை உடச்சி அனுப்புறது. இந்த மாதிரி கலசத்தை என்ன போகணும்? எவ்வளவு அறிவு வந்துட்டு பாத்தீங்களா? சரி விடுங்க. சரி நம்மளே